நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம், அதிலேயும் சரவணகுமரன் 202வது வீடியோவில், இந்த பாதகாதிபதி பற்றிய வீடியோவில் ஒரு மிக முக்கியமான சந்தேகம் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் நான் ஏற்கனவே பதில் சொல்லலை, மறுபடியும் கேட்குறேன்னு சொல்கிறீங்க. நல்ல சந்தேகம் தான். சந்திர அதியோகம் பற்றி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தேன். சரவணகுமரன் உங்களுடைய கேள்வி மீண்டும் கேட்கிறேன், பதில் கிடைக்கப்பெறவில்லை, மீண்டும் கேட்கிறேன். சந்திர அதியோகத்தை அடிக்கடி சொல்லுவேன், அது சம்பந்தமான கேள்வி. சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கும் கிரகங்கள் சந்திரனின் ஒளியை பெறுவதால் இந்த யோகம் செயல்படுகிறது. சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்களில் இருக்கின்ற கிரகங்கள் இந்த ஒளியை பெறுவதால் இந்த சந்திர அதியோகம், அதாவது இந்த யோகம் செயல்படுகிறது. அதாவது சந்திரனுக்கு 8 இருப்பினும் சந்திரனின் ஒளியாவது சிறிதளவாவது 6, 8 விழும். சந்திரனுக்கு அதில் ஏதோ ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. சந்திரனுக்கு 6, 8 இருப்பினும் சந்திரன் ஒளி சிறிதளவாவது சிதறல்களாக 6, 8 விழும் என்பது தங்கள் கருத்து. என்னுடைய கருத்தில் மூல நூல்களில் சந்திர அதியோகம் என்பதை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற கிரகங்கள் சுபமான ஒரு ஒளி அமைப்பை பெறுகின்றன, அது சந்திர அதியோகம், அது நல்ல பலன்களை தரும், அதுதான் சந்திராதியோகம்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த லாஜிக் எதனால சந்திராசிரமத்துக்கு பொருந்தலைன்னு கேட்குறீங்க. இந்த லாஜிக் ஏன் சந்திராசிரமத்திற்கு பொருந்தலை? சந்திராசிரமம் சந்திரனுக்கு 8 இருக்குன்னா அந்த ஒளி அமைப்பு ஏன் வந்து சந்திராசிரமம்னு சொல்கிறோம்? அதில் வேற இதாக கேட்குறீங்க. இந்த லாஜிக் படி சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியானது சந்திரனின் ஒளியை சிறிதளவாவது பெறும், பிறகு எப்படி சந்திராசிரம தினத்தன்று மனம் ஒரு நிலையில் இருக்காது? சில பேர் வந்து சந்தேகம்ன்ட்டு வேறு சில அமைப்புகளில் தான் கேட்குறீங்க. அதை வந்து நான் வந்து உங்களை வந்து ஒரு குறையாகவும் சொல்ல முடியாது. ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால வர்ற சில கேள்விகள், அது ஒரு முழுமையடையாத தன்மை இருக்கிறதுனால வர்ற கேள்விகள் அது. சரி, இந்த அமைப்புக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பதில் எப்படி சொல்லணும்னா, சந்திராஷ்டமத்தன்னைக்கு சந்திரனுக்கு 8 இருக்கின்ற அமைப்புகள் சில ஒளி சிதறல்கள் ராசியில் விழுமே சந்திரன் 8 இருக்கும்போது, அப்புறம் எப்படி மனம் ஒரு நிலையில் இருக்காது? நான் தான் அடிக்கடி சொல்றேனே, தற்போது சன் லைஃப் தொலைக்காட்சியில் ராசி பலன்கள் சொல்லி கொண்டு வருகிறேன். சந்திராஷ்டமத்தையே வந்து நான் பிரித்து சொல்கிறேன், தெரியுதா? பௌர்ணமி அன்று சந்திரன் இருக்கும் பொழுது, கடந்த தைப்பூசம், இந்த தைப்பூசம் பௌர்ணமி இது வந்தது இல்லையா, இந்த தைப்பூசம் நடந்தது இல்லையா, அப்ப தனுசு ராசிக்கு நான் சந்திராஷ்டமே சொல்லவே இல்லையே. தைப்பூசம் நடந்தது, முழு நிறைவான பௌர்ணமியாக இருந்தது. சரவணகுமரன் உங்களுடைய கேள்வி, சந்திர அதியோகம் என்பது சந்திரனுடைய ஒளி சந்திரனுக்கு 6, 7, 8 இடங்களில் இருக்கும்போது அந்த பாவகமும் அந்த கிரகங்களும் சுபத்துவம் அடைகின்றன அப்படின்ற விதி இருக்கும்போது, சந்திரனுக்கு ராசிக்கு 8 சந்திரன் மறைகின்ற போது ஏன் மனம் ஒரு நிலையில் இருக்காதுன்னு பலன் சொல்றீங்க? இந்த லாஜிக் வந்து இதுக்கு பொருந்தாதேன்னு கேட்குறீங்க. ஜோதிடத்தில் மிக நுணுக்கமாக எல்லா விதமான அமைப்புகளையும் பலன் சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். தற்போது சன் லைஃப் தொலைக்காட்சியில் ராசி பலன் சொல்லி வருகிறேன். கடந்த 4-5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடந்த மாதம் தைப்பூச தினத்தன்று பௌர்ணமி நிலை ஏற்பட்டது. அந்த கடந்த தைப்பூச நிலை அன்று பௌர்ணமி நிலையில நான் அன்றைக்கு தனுசு ராசிக்கு சந்திராசனமாக இருக்கும். ஏனென்றால் சந்திரன் கடகத்தில் இருக்கும்போது பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது பௌர்ணமி தினமாக இருக்கும். தைப்பூசம் அன்றைக்கி தான் நடக்குது. தை மாசம் கடகராசி, கடகத்தில் இருக்கும்போது தனுசுக்கு இப்போ தைப்பூசம் இது சந்திராசனம் இல்லையா. நான் தைப்பூச தினத்தன்று சொல்லிய ராசி பலனில் போய் பாருங்க, இதோடைய விளக்கமே தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அதாவது சந்திரன் பௌர்ணமி நிலையில் இருக்கிறார். சந்திரன் பௌர்ணமி நிலையில் இருக்கும்போது அவர் 8 மறைகின்ற தோஷ அமைப்புகள் இல்லை. நம்முடைய சுபத்துவ பாபத்துவ தவ ஒளி அமைப்புகளில் இதுவும் ஒரு அமைப்பு தானே. இதை வச்சு தானே பேசிக் பண்ணி சொல்கிறேன். எந்த ஒரு பௌர்ணமியாக இருக்கட்டும், சந்திரனுடைய ஒளி அளவு நிலைகளாக இருக்கட்டும், என்னுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ராசி பலன்களே ஒரு கம்பக்கு ஒரு பொதுவான அமைப்புகள் தான் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமைகளில் ராசி பலன்களே நானே ஒத்துக்கிறேன். ராசி பலனை எல்லாருக்கும் பலிக்கணும்னு அவசியம் கிடையாது. ராசி பலன் என்பது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். ராசி பலன்களே பொதுவான ஒரு அமைப்பாக இருக்கின்ற இந்த சூழலில் ராசி பலனையும் ஓரளவுக்கு ஒளி தத்துவமாக ஒரு பொருத்தி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனாகிய நான்
கடந்த தை மாதம் தைப்பூசத்தன்று கடந்த மாதம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரம நிலை வந்தபோது அன்றைக்கு வந்து பார்த்தீர்களேயானால் அன்றைக்கு நல்ல விதமான அமைப்புகள் நடக்கிறோம். சந்திர ஒரு தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும், கெடுதல் நடக்காது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன். மிக மிக முக்கியம் சொல்லியிருக்கிறேன், போய் வேணா ரிப்பீட்டு போய் பாருங்க, எதாவது போட்டிருக்கிறாங்களான்னு பாருங்க, அல்லது பார்த்தவங்க கிட்ட கேளுங்க. நானே தனுசு ராசி தான். சந்திராஷ்டிரமத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? நீண்ட தூர பிரயாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. நான் இப்போது சென்னையில் இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி. என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. தைப்பூசம் என்னுடைய குடும்ப கோவிலில் தைப்பூசத்தன்று மிக பிரமாதமான ஒரு அன்னதான நிகழ்ச்சி நடக்கும். என்னுடைய குடும்ப கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலத்திற்கு மேலே தைப்பூசத்தன்று என்னுடைய குடும்பத்தினர் எங்களுக்கென்று இருக்கின்ற பாலதண்டாயுதபாணி கோயிலில் வந்து அன்னதானம் சிறப்பாக செய்வது ஒரு மிகப்பெரிய வழக்கம். அதில் வந்து நாங்கள் எல்லாருமே கலந்துக்குவோம். ஆக அந்த நீண்ட தூர பிரயாணத்தன்று நானே அன்றைக்கு சன் லைஃப்பில், இன்றைக்கு சந்திராசிரமம் தனுசு ராசிக்கே கிடையாது, தாராளமாக நீண்ட தூர பிரயாணம் செய்யலாம், மனம் தெளிவான நிலையில் இருக்கும், எந்த முடிவையும் எடுக்கலாம், விதியை விட விதிவிலக்குகளே முக்கியம் என்கின்ற அடிப்படையில் இந்த பலனை சொல்லுகிறேன் என்று சொல்லிய நான், அதே போலவே நானும் சென்னையிலிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தைப்பூசத்துக்காக முதல் நாளே சந்திராஷ்டிரம தினமாகிய முதல் நாளே பயணம் போயிட்டு அன்றைக்கே திரும்பியும் வந்து விட்டேன். நல்ல விதமாக எந்த விதமான ஒரு விக்கினமும் இல்லாமல். இதற்கு காரணம் சந்திராஷ்டிரமம் அன்று ஒளி அளவோடு இருந்தது தான். இதில் ஒரு பாயிண்டை புரிஞ்சுக்கலாம். சந்திர அதியோகம் சந்திரனின் ஒளி அமைப்போடு தொடர்பு கொண்டது. நீங்கள் என்ன கேட்குறீங்க? சந்திராஷ்டிரம தினத்தன்றைக்கு அந்த ராசிக்கு 8 அவர் இருந்தாலும் அவருடைய ஒளிச்சிதறல் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல விழும்போது எப்படி சந்திராஷ்டிரமம் வரும்? இதே அமாவாசை சந்திரனாக அவர் இருந்தால் மனதை பாதிப்பார். அப்போது அவர்கிட்ட ஒளி இல்லையே. எப்போதுமே சந்திரனை வந்து ஒளி தத்துவமாக புரிஞ்சுக்கங்கன்னு தானே சொல்றேன். சரவணகுமரன், ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது எதையாவது யோசிச்சு கொஞ்சம் யோசிங்களேன். சில நேரத்தில் எனக்கு பயங்கர கோபம் வரும். வாத்தியாருக்கு கோபம் வர்றது உண்மைதான். எனக்கு கோபம் வந்தனா நல்லா திட்ட போறேன் எல்லாரையும். நல்லா பாருங்க, பலன் சொல்லும் போதும் சரி, விளக்கம் சொல்லும் போதும் சரி, இப்ப தனுசில் கிரகங்கள் மகரத்தில் கிரகங்கள் அத்தனை கிரகங்கள் போட்டுட்டு வந்தமே, இத்தனை விளக்கங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறேன்? சந்திரனுக்கு மட்டும் வரும்போது சந்திரனை ஒளி அளவோடு புரிஞ்சு கொள்ளுங்கள், ஒளி அளவோடு புரிஞ்சு கொள்ளுங்கள்னு சொல்றேன். ஆக பௌர்ணமி தினத்தன்று இருக்கின்ற நாள்ல நான் சன் லைஃப் தொலைக்காட்சியில யாருக்குமே சுபத்துவத்தை அவர் நெருங்கி கொண்டே இருக்கும் பொழுது, பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்துடுற போதே நான் சந்திராசிரமம் சொல்றதை நிறுத்திடுவேன். அவர் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். சந்திராசிரமம் நடக்காது. உச்ச பௌர்ணமியாக தனித்திருக்கின்ற நிலைமைகள்ல மிக சுபத்துவமாக இருக்கும்போது இருக்கின்ற நிலைமைகள்ல இப்ப பாத்தீங்கன்னா தைப்பூச தனிக்கு அவர் மட்டும் தக்க தக்க தக்கன்னு தனிச்சிருந்தாரு, சொந்த வீட்டுல இருந்தாரு. அன்றைக்கெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கலையே. அதே அமைப்புல ஆடி அமாவாசை என்று ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் நடக்கும். அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, சிறப்பாக இருக்கும். ஆடி அமாவாசை சந்திரன் ஒளி எழுந்திருப்பார். அன்றைக்கு உங்கள் மனம் ஒரு நிலையில் இருக்காது அந்த ராசிக்காரர்களுக்கு. ஆகவே சரவணகுமரன் எந்த ஒரு நிலையிலும் சிறிதளவு கூட என் மனம் அறிந்து ஏமாத்துற அமைப்பு என்கிட்ட இருக்கவே இருக்காது. என்னை அறியாமலே நான் சரியாத்தான் சொல்லுவேன். நீங்கள் கேட்கின்ற கேள்வி, சந்திர அபியோகம் இருக்கும்போது எப்படி சந்திராசிரமம் உண்டாகும்? நானே வந்து ராசிபலன் அப்படித்தான் சொல்றேன். சந்திராசிரமம் இல்லைன்னு சொல்றால் நான் தான். சந்திரனுடைய சுகத்துவத்தை பொறுத்து இன்றைக்கு சந்திராசிரமம் இல்லை. உங்களுக்கு சந்திராசிரமம் தண்ணிங்க, நீங்க பணம் வரும். இன்னைக்கு நீங்க தாராளமாக பிரயாணம் சன்லைஃப் ராசிபலன் போய் பாருங்க, தாராளமாக இன்றைக்கு நீங்கள் பிரயாணம் செய்யலாம், உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருப்பேன். தைப்பூசத்தன்னைக்கு அப்படித்தான் சொன்னேன். ஆகவே இந்த ஒளி அமைப்புகளை நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. சுபத்துவத்தின் தன்மைகளின் அளவை வந்து மிக இதாக புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு மேல கூட ஜெகதீஸ்வரன், அதுக்கு முன்னாடி கேள்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, அவங்களும் புரியாம தான் கேட்டிருக்கிறீங்க. வணக்கம் குருஜி, மீண்டும் மன்னிக்கவும், மறுபடியும் சந்தேகம், மறுபடியும் மன்னிக்கவும். கேந்திர உபயலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதக மாறக கேந்திர அதிபதியாக வருகிறார். அவர் வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக செய்யும் என்றால் அவர் திசையில ஆதிபத்தியங்களை மாற்றி செய்வாரா அல்லது கேந்திராதிபத்திய தோஷம் நிவர்த்தி ஆமா? ஆமா, வக்ரமடைஞ்சா கேந்திராதிபத்திய தோஷம் நிவர்த்தியில நான் தான் அடிக்கடி சொல்றேனே, இயல்புக்கு மாறான நிலைமை. கேந்திர மாரக பாதக அத்தனை அமைப்புகளும் வக்ரம் அடையும் போது நிவர்த்தி அடையும் இல்லையா? இயல்புக்கு மாறான நிலைமை. சந்திர அதியோக சந்தேகம் தான்.
சின்ன 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 எளிய சந்தேகங்களை கூட மனதிற்குள் போட்டு நீங்களே உருட்டி பார்த்து கொள்ளாமல் ஒரு பொறுமையா நிதானமாக சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் நான் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறேன். இயல்புக்கு மாறு, வக்கரம்னா பின்னோக்கி போகுதல், அப்படி இப்படின்னு சொல்லும் போது நான் கொடுத்த வார்த்தை இயல்புக்கு மாறானது. மூல நூல்களில் கூட இப்படி சொல்லலை, வக்கரமடைஞ்சா உச்சமடைஞ்சா நீச்சம், உச்சமடைஞ்சா நீச்சம்னு தான் இவ்வளவு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீச்சம்ன்ற வார்த்தையை மாத்திட்டு இயல்புக்கு மாறானதுன்னு ஒரு பொருத்தமான வார்த்தையை அங்கே போட்டிருக்கிறேன். அப்ப அந்த இயல்புக்கு மாறானதுன்றதை புரிஞ்சுக்கணும். எப்பொழுது கேந்திராதிபத்திய மாரகாதிபத்திய பாதகாதிபத்திய கிரகம் வக்கரமடைகிறதோ, அப்போது அந்த இடத்துல அந்த இடங்கள் அந்த இடத்துல நிவர்த்தியாகும், மற்ற விதமான பலன்களை செய்யும் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். அதுதான் உண்மையும் கூட சரியாக வரும் பலன். சந்திர அதியோகத்திலையும் சரவணகுமரன் உங்களுக்கு நான் சொல்லுகிறதும், சந்திர அதியோகம் என்பதை ஒளி தத்துவமாக புரிந்து கொண்டு மற்ற எல்லா அமைப்புக்கும் நிவர்த்தி. நம்முடைய ஞானிகள், தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், வானியல் மேதைகள் எத்தகைய ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சந்திர அதியோகமும் மிகவும் சிறப்பித்து சொல்லும். சந்திரன் ஒரு தாய் கிரகம்ன்றதுலயே பேசிக்லயே வந்துடணும். பலன்கள் சொல்லும் போதெல்லாம் அப்படியே எப்படி கொண்டு வரேன் பாருங்க, சந்திரனை தான் முதல்ல பார்ப்பேன். என்ன அறியாம என் கண்ணு சந்திரன்ல தான் போகும். ஏனென்றால் நமக்கு மிக அருகில் ஒளியை பொழிந்து தள்ளுகின்ற அமைப்புல, நாம் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கின்ற முதன்மை கிரகம் சூரியனை விட சந்திரன். சூரியனை பார்க்க முடியாது, பாப்பீங்களா? ஒரு 5 நிமிஷம் ஒத்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சூரியன் தாய் கிரகம், சுட்டரிக்கும் தந்தை கிரகம், சுட்டரிக்கின்ற கிரகம். தந்தை எப்போதுமே சுட்டரிப்பார் இல்லையா? தாய் வந்து தந்தை அடித்தாலும் அணைத்துக் கொள்ளுகிறவள் தாய் இல்லையா? குளிரானவள், குளிர்ந்தவள், நம் உள்ளம் குளிர வைப்பவள், அனைத்திற்கும் தாய் தானே. ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா தாயை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்க்கலாம். தாய் தன்னன்ற குளிர்தன்மையை கொண்டவள். அந்த அமைப்பின்படி சந்திர அதியோக அமைப்பு மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பு. சந்திர அதியோகத்தை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ, சந்திரனுடைய ஒளி தத்துவத்தை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ, அப்போது என்னுடைய வழியில் அப்படியே வர ஆரம்பிப்பீங்க. அந்த சுபத்துவத்தின் அடிப்படையில் வர ஆரம்பிப்பீங்க. சுபத்துவம் சூட்சும ஒளி தத்துவ கிளாஸ்ல கூட என்ன சொல்லியிருக்கிறேன், குருவை விட பௌர்ணமி சந்திரன் உயர்வான நிலையில் இருக்கின்ற சுவர்னு சொல்லியிருக்கிறேனே. நம்முடைய சுபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் குருவாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து கடகத்தில் உயர்நிலை அடைவார். இங்கே மாதம் மாதம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குரு உயர்நிலை அடைஞ்சுக்கிட்டே இருப்பார் பௌர்ணமி அன்றைக்கு. ஆகவே ஜோதிடத்தின் மிக மிக முக்கியமான கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் தருகின்ற ஒளி சந்திர அதியோகம். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக நிற்கின்ற பௌர்ணமி அமைப்புல உயர்குடி பிறப்புகள் அனைவரும் பௌர்ணமியிலேயே பிறக்கின்ற தத்துவம், அந்த தாத்பரியம் என்ன என்பதை என்கிறத வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். உயர்குடி பிறப்புகள் ஏன் பௌர்ணமிக்கு பக்கத்திலே பிறக்கிறாங்கன்ட்டு. சந்திர அதியோகம் சகலத்திற்கும் விளக்கு. எப்போது நீங்கள் சந்திர அதியோகத்தை புரிந்து கொள்கிறீர்களோ, மற்ற எதையுமே புரிஞ்சுக்க வேண்டாம், பிரடிக்ஷன் இதுலயே வந்துடும், டக்கு 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 டக்குன்னு வந்துடும். அதைத்தான் நான் எண்களில் இல்லை சுபத்துவம் வந்து சுபத்துவத்தில் தான் வந்து இது இருக்குது அப்படின்றத, எண்களில் இல்லை ஜோதிடம் அப்படிங்கிறத சந்திர அதியோகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். ஆக இந்த அமைப்பின்படி ராசிக்கு 8வது இடத்துல வந்து அந்தந்த கிரகங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளும் போது இந்த சந்திராஷ்டிரம கணக்குகளும் கோட்சார ரீதியாக உங்களுக்கு வரவே வராது. எப்போது கோட்சாரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் சுபத்துவம் அடைகிறதோ, இன்னொரு நிலையவும் சொல்லிடுறேன், கோச்சாரத்திலையும் நான் சுபத்துவத்தை தான் ராசி பலனில் சொல்கிறேன். ராசி பலனில் நான் வாய்க்கு வந்ததைப் போல 8இல் சனி இருந்தால் 7இல் இது இருந்தால் சொல்கிறதே இல்லையே. நல்லா பாருங்கள், இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தாலும் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. ஆகவே விதிவிலக்குகளாக தற்போது அஷ்டமச்சனி மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் ஜென்மத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு சென்று கொண்டிருந்த போது இருந்த மன அழுத்தம் மனப்புழுக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை. அவர்கள் இன்னும் அஷ்டமச்சனியின் தாக்கத்தினை உணரவில்லை. ஏன் என்றால் சனி அங்கே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே சனி தன்னுடைய வாளை சுருட்டி கொண்டிருக்கிறார், அவர்கள் இன்னும் உணரலை அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்னுடைய சுபத்துவ தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கோட்சார அமைப்புல சந்திராஷ்டிரமம் மட்டும் அல்ல, எந்த கிரகம் சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகம் நல்ல பலன்களை செய்யும். எந்த கிரகம் பாவத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகம் படும் மோசமான சில பலன்களை செய்யும். உதாரணமாக மரணம் எப்போது நிகழும்? கோட்சாரப்படி லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ, லக்ன அட்டமாதிபதி ஆயுளை கொடுப்பவன், ஆயுளை வைத்து உடலை காப்பாற்றுகின்ற லக்னாதிபதி, கோட்சாரத்தில் கடுமையான பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சனியின் வீட்டில்
ராகுவின் இணைவு, செவ்வாயின் அமைப்பு அந்தந்த அந்தந்த ராசிகளுக்கு ஏற்றாற் போல மிக கடுமையான அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒருவருடைய மரணம் நிகழும். ஒருவருடைய மரண காலத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே கோச்சாரத்தில் லக்னாதிபதி அட்டமாதிபதி போன்றவை கடுமையான ஒரு பலவீன அமைப்பில் இருக்கும். ராகுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து அந்த அமைப்பில் இருக்கும்போது தான் அவருக்கு மரணமே ஏற்படும். ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாதா, பிழைச்சுக்கு வாரா, அமாவாசை தாண்ட மாட்டார், இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அமாவாசையை தாண்ட மாட்டார், இது போன்ற அமைப்புகளை. சரி, அமாவாசை பௌர்ணமி யாராவது சொல்கிறாங்களா, வர்ற பௌர்ணமி தாண்டாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஒரு மரணம் நிகழப்போகிறது, பௌர்ணமி தினமாக இருக்கிறது, பௌர்ணமி தாண்டாதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களா? படிக்காதவர்கள், எளியவர்கள், ஜோதிடம் அறியாதவர்கள், வைத்தியர்கள் யாராக இருந்தாலும் அமாவாசை நெருக்கத்தில் ஒரு ஒரு பெரியவர் அப்படியே வாய்க்கு எழுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அமாவாசை தாண்டாதுப்பான்றவாங்க. ஏன் அமாவாசை தாண்டாது என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை ஏன் வந்தது? சந்திரன் இருளாகிறார். சந்திரன் இருளாகும் போது நிச்சயமாக அந்த அமைப்புகள் வந்து நடந்துடும் அப்படின்னு தான். அப்ப சந்திரன் ஒளியாக இருக்கும்போது நல்லது நடக்கும் இல்லையா? ஆகவே அட்டமத்து அமைப்பில் லக்னாதிபதி அட்டமாதிபதி தசாநாதன் மிகப்பெரிய அமைப்பில் இருள் அமைப்பில் பாதிக்கப்படும் போது தான் ஒருவருடைய மனமும் உடலும் பாதிக்கப்படும், மரணமும் ஏற்படும். சந்திராஷ்டிரமம்னா விதிவிலக்கு. சன்லைஃப் தொலைக்காட்சியில் நான் காலை 7:30 எட்டு மணி வரைக்கும் சொல்கிற ராசி பலன் அவ்வளோத்துலேயும் பாருங்கள், சந்திராஷ்டிரமத்திற்கு நான் வித்தியாசமான பலன் சொல்லுவேன். அதே நேரத்தில் அமாவாசை என்று வேறு விதமான பாபத்து அமைப்புகள் இருக்கும்போது 12 ராசிக்குமே நான் கெடுபலன் சொல்லியிருக்கிறேன். 12 ராசிக்குமே இன்றைக்கு வந்து மனம் பாதிக்கப்படும். சமீபத்தில் அதாவது இப்போ ஒரு சந்திர கேது நீச்சனாகி கேது சேர்ந்தார் இல்லையா, தற்போது இந்த தை அமாவாசைக்கு முன்பு நீச்சனாகி சந்திரன் சேர்றகிறார், இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னைக்கு என்ன அட்வான்ஸ்டாக நான் பேசுகிறேன், அதனால் வந்து என்னைக்கு இது நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போது விருச்சிகத்தில் வந்து சந்திரன் கேது இணைவு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாபத்துவம் அதாவது சூரியனை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், அமாவாசையை நோக்கி சந்திரன் போய் கொண்டிருக்கிறார், கேதுவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூழலில் நான் 12 ராசிக்குமே பாபத்துவமாக தான் பலன் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒன்றும் பெரிய உலகம் முழுக்குமே உலகம் முழுமைக்குமே அன்றைக்கு எல்லோருடைய மனமும் பாதிக்கப்பட்ட அமைப்பாக மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. சில நேரங்களில் 12 ராசிக்குமே பாபத்துவமாக பலன் சொல்லக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. ஜோதிடத்தை கோச்சார அமைப்பில் சொன்னால் கூட ஓரளவுக்கு ஒரு இந்த நிலைமையில சொல்லக்கூடிய ஜோதிடன் தான். ஆகவே நான் சொல்லுகின்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த மறுபடியும் கேட்க வேண்டிய கேள்விகளே சரவண பெருமாள் இருக்காது. நீங்க என்ன கேட்ட சந்தேகம் கேட்டிருந்தேன், பதில் கிடைக்கல பதில் கிடைக்கல. நிறைய பேர் இப்படிதான், மொட்டைத்தாதன் குட்டையில் விழுந்தான் என்கின்ற கதையாக, மொட்டைத்தாதன் குட்டையில் விழுந்தான் அப்படின்னு சொல்ற ஒரு கும்பகோணத்து பக்கம்லாம் ஒரு பழமொழி இருக்கு, அவங்க கிட்ட அதுக்கான அர்த்தம் கேளுங்க. எதையுமே இது இல்லை, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் அன்றி எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இது ஒரு கால் கேள்வியாக நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் பதில் சொல்லக்கூடிய எனக்கு தான் அதில் சில விஷயங்கள் வரும், எவ்வளோ இன்னோசென்ட்டாக கேட்டிருக்கிறீங்க அப்படின்றது. ஆயினும் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு சந்தேகம்னு வந்ததுக்கப்புறம் அதை விளக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமைன்றதுனால இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்து விளக்குகிறேன். எந்த ஒரு நிலையிலும் சந்திரனுடைய ஒளி தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். முழு மதியாக அவர் போகும்போது பிறந்தவன் கொஞ்சம் கொடுத்து வைத்தவன் தான். உடனே கீழே ஒரு இது வந்துடும், அடிக்கடி பௌர்ணமி யோகத்தை சொல்கிறீங்க, அந்த பௌர்ணமி யோகத்தில் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து எந்த நல்லது நடக்கலை, அதுக்காக பௌர்ணமியில் பிறந்தவன் எல்லாம் பேரரசனாக இருக்கிறானா கோடீஸ்வரனாக இருக்கிறானா, அதற்கடுத்து கீழே நீங்கள் ஆதிபத்திய அமைப்புகள் வந்துடணும், அந்த சூரியனும் சந்திரனும் யார் எதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், அவருக்கு அவயோக திசைகள் வருதா இல்லையா, அதுக்கப்புறம் விஷயங்கள் இருக்குல்ல. பௌர்ணமி யோகத்தில் வந்து பிறந்தவன்லாம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறேன், உடனே பௌர்ணமி யோகத்தில் பிறந்த கீழே ஒரு கமெண்ட் வரும், நான் பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கிறேன், பூர்ண பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா சந்திர கிரகணமாக வேறு இருக்கும், அன்னைக்கு பூர்ண பௌர்ணமி தான், எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை, குருஜி சொல்கிறது சுத்தம் பொய், சுத்தம் பொய், ஒன்றும் தெரில குருஜிக்கு அப்படியெல்லாம் கமெண்ட் வந்துடும். அது ஒன்றும் கண்டுக்காம தான் நகரணும். ஏனென்றால் நான் ஓரளவுக்கு சில விஷயங்களை புரிந்து வைத்திருக்கிறேன். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தால் மட்டும் அன்றைக்கு வந்து நல்லது நடந்துருமா? அந்த பௌர்ணமி யோகம் பங்கமே இல்லாமல் கிரகணம் ஆகாமல் இருந்திருந்தால் கூட, கிரகணமே ஆகலை, சந்திரன் பல பலன் இருக்கிறாரு, கும்பராசி கும்பலக்கணம், கும்பலக்கணத்திற்கு பௌர்ணமி யோகம் 6 இடத்து பலன்களை தான் அவர் சுபத்துவமாக செய்வார். என்ன பெருசாக செஞ்சிட போகிறார், ரோல்ஸ் ரைஸ் காராக கொடுத்துட போகிறார், கொடுக்க மாட்டார், கடன் தொழில்களை கொடுக்காமல் இருந்தாலே சரிதானியா. அதனை அடுத்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் நான் சொல்லலையே,
உயர்குடி பிறந்த உயர்குடியில் பிறந்திருப்பவர்கள் எல்லோருமே பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார்கள் தான் சொன்னேன். பௌர்ணமியில பிறந்தவர்கள் எல்லோரும் உயர்குடி பிறப்புகள் நான் சொல்லலை. வார்த்தை வித்தியாசத்தை கவனிங்க. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே உயர்குடியில் பிறந்தவர்கள் நான் சொல்லலை. ஒரு ஏழை வீட்டில் பௌர்ணமி யோகத்தில் பிறக்காதா? பிறப்பார்கள். ஆனால் நான் சொன்ன வார்த்தை உயர்குடியில் பிறந்தவர்கள் எல்லோருமே ஏன் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார்கள்னு கேட்டேன். ஆக கொடுத்து வைத்த பிறவிகள் அதில் தான் பிறக்கிறாங்கன்றதுக்கு காரணம் இதுதான். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலும் இதை போல ஒரு சந்திரன் வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில அதனை எடுத்து ஆதிபத்தியத்திற்கு அமைப்பிற்கேற்க அந்த லக்னத்திற்கு நல்ல தசைகள் வரும் பொழுது தான் ஒருத்தனுடைய உயர்வு தாழ்வுகள் இருக்கும். எப்போவுமே உயர்வு தாழ்வுகள் அதிர்ஷ்டம் என்பதை தீர்மானிக்கின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தில் தசாபக்தி அமைப்புகள் தான். தசாபக்திகள் தான் உங்களுக்கு வந்து உயர்வு தாழ்வுகளையும் ஒரு உங்களுடைய இந்த அமைப்பையும் தீர்மானிக்கிறது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் தயவுசெய்து என்னுடைய ஆங்கிளை என்னுடைய கோணத்தை திரும்ப திரும்ப புரிந்து கொள்ளுங்கள். என்னை ஒட்டு மொத்தமாக ஃபாலோ பண்ணும்போது தான் ஒட்டு ஒரு 300 ரூபா மாதம் செலுத்தி பிரீமியம் கட்டணமாக இது பண்ணோடனே உடனே எல்லா தத்துவங்களும் புரிந்து கொள்ளும் புரிஞ்சுக்குவோம் எல்லாத்தையுமே நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். அதை விட மேலாக இந்த பிரீமியம் வீடியோக்களை 1000000 பேர் பார்க்கிறீர்கள். 1000000 பேர் பார்க்குறதுல எங்களுடைய இதில் கமர்ஷியல் ஜோசியரே எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்றது எங்களுக்கே தெரியுது. ஒரு ஜோதிடம் கமர்ஷியல் ஜோதிடர்களே எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அவர்களுக்கே புரியுமா என்னுடைய தத்துவம்ன்றது? மெதுவாக தான் புரியும். நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியுமான்றதே கஷ்டம்தான். ஆயினும் என்னுடைய வீடியோக்கள் அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் வரும்போது, என்னுடைய கட்டுரைகள் ஒட்டுமொத்தமாக ஆய்வு நோக்கில் போடப்படக்கூடிய சில நிலைகளில் வரும்போது, ஒரு நிலைகளில் நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவம் சூட்சுமோலு பாவத்துவ தத்துவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். அப்போது வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரவணகுமரன் ஆகவே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரனுடைய ஒளி தத்துவத்தை வைத்துத்தான் சந்திராசிரமம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பௌர்ணமி நிலையில் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திராசிரமம் மனதை ஒன்றும் கெடுக்காது. அப்போது இந்த சந்திரனுடைய ஒளி அமைப்புகள் நன்றாகவே அந்த ராசிக்கு இருக்கும் என்கின்ற லாஜிக் படி நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கனவே சில நிலைகளில் சொல்லியிருக்கிறேன். இப்போதும் ராசி பலன்களில் சொல்லி கொண்டும் இருக்கிறேன். கடந்த தைப்பூசத்தன்று கூட தனுசு ராசிக்கு நான் இதைத்தான் சொன்னேன். நீங்கள் தயவு செய்து என்னை சகல முனையிலும் பாருங்கள். பிரீமியம் வீடியோ பாருங்கள், பொது வீடியோ பாருங்கள், எழுத்தில் பாருங்கள், ராசி பலன்ல பாருங்க, எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒரு அமைப்புல நான் வந்து இதை பத்தி சொல்லுவேன். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.